உன்னை தோக்கடிக்க பிளான் பண்ணதே விஜி தான். டேய், அவ ஏதோ சொல்றா, நீ நம்பாத. நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதான். ஏய் சி, உன்னை பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. என்னைக்கு அந்த கேட்டரிங் ஏஜென்ட் பணம் வாங்கி தரேன் சொல்லி என்ன கூட்டு போய் என்ன ஏமாத்தினியோ, அப்பயோ உன் மேல உள்ள நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. சரி, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணேன்னு சொல்லி நம்பி வந்தேன், இங்கே வந்து இப்படி நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டியே. இனிமே நீ என் முகத்திலே முடிக்காத. சி, வந்த வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பட்டுமா? விஜி, வா போலாம், வா. தோர, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நீ ஒன்னு இதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. ஏ பாட்டி, நான் இதுக்கு வருத்தப்பட போறேன், எல்லாம் நடந்ததெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு பாட்டி, யார் எப்படி பேசி முதுகுல குத்துவாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யாரை நம்பாரா முட்டா பையலன்னு ஒரு பாடம் கத்துக்கிட்டேன், எப்படி ஒருத்தனை கூட்டு போய் நல்லா கழுத்து இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் கத்துக்காத பாடத்தெல்லாம் இப்போ 2 மாசத்துல நல்லா கத்துக்கிட்டேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வருத்தம் வரப்போகுது? எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டி. இப்ப ஏண்டா வாழ்க்கையே வெறுத்து பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? அதான் எல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு? முதல்ல இது மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துடா. ஓ, இப்ப நான் பேசுறது கேக்குறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? சரி சரி, பொறுத்துக்குங்க. இன்னைக்கு நைட் மட்டும் தானே? என்ன நைட் மட்டும் தான், ஏன் காலையில தூரம் எங்க போறீங்க? ஆமா, இவ்வளவு நடந்திருக்கு, நீ வீட்டு விட்டு போன்னு சொன்னா அவங்க 1000 சட்டம் பேசுவாங்க. ஆமா, அவங்க எல்லாம் படிச்சவங்க, எங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மளிகை கடை, அதான் உலகம்னு வாழ்ந்துட்டேன். அவ்வளோ ஆசைப்பட்டு உயிராக நினச்ச கடையை எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது பாட்டி. இவ்வளோ நடந்தது காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவ போக சொன்னால் போக மாட்டா, அவள் இங்கேயே நிம்மதியாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, அதனால நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எங்கடா போவே, என்ன பண்ணுவேன்? எங்கேயோ போகிறேன், என்னமோ பண்ணுறேன், இங்க மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன ராஜ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? இங்க ஒரு அடிமை மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? அதே மாதிரி என்னால காலம் முழுக்க வாழ்ந்துட முடியாது. எனக்கு எங்க நிம்மதி இருக்கோ அங்க நான் போறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் போற இடத்துல நிம்மதி இல்லைன்னா நான் அப்படியே செத்து போயிடுறேன். என்னடா பேசுற நீ? நான் இப்பவும் சொல்றேன், என்ன தப்பா நினைக்காதீங்க தம். ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தப்பா நினைக்காத வாயில சொன்னா சரியா போயிடுமா? நான் ஒரு லூசு, நான் ஏன் ஓ மேல கோபணும்? அப்படியே ஓ மேல கோபறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் அது உரிமையா? நீங்க தான் அத்தான் என்னுடைய உலகமே. போதும், இப்படி பேசி என்ன ஏமாத்துறதெல்லாம் போதும். இதுக்கு மேலே நான் உன்னை நம்புவேன்லாம் நீ சத்தியமா எதிர்பார்த்துறாத. எனக்கு சுத்தமா உன்ன வெறுத்தே போச்சு. எனக்கு மளிகை கடனா எவ்வளவு உயிர்னு நல்லா உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு அதை கிடைக்காத மாதிரி பண்றனா அதுக்கு நீ என்ன கொன்னே போட்டிருக்கலாம். அப்படி எல்லாம் இல்லத்தான், உங்க வார்த்தையெல்லாம் என்ன இப்படி கொல்லாதீங்க தான். இங்க ஒரு, நீ என்ன பண்ண ஏது பண்ண எல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் நான் நம்புற மாதிரி இல்ல, தயவு செஞ்சு என் முன்னாடி இந்த அழுகிற வெள்ளம் வச்சுக்கிறாத, நாளை காலம் நான் இங்க இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க தான், சத்தியமா நான் உங்களை ஜெயிக்க வைக்கதான் அவ்வளவு போறேன். ஆனா அந்த மகா கிட்ட நான் எதுவுமே சொல்லல, அவ சொல்றது எல்லாமே போய்தான். நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்றதுதான். போதும், இன்னும் எத்தனை சத்தியம் தான் பண்ணுவேன்? அவசரப்படாதடா, நான் சொல்றது கேளுடா. பாட்டி, நீ தப்பா நினைக்காத,
உன் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அதான் இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அது தப்பாக தான் தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு தெரிய வேண்டிய எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீ எந்த உண்மையும் எனக்கு தெரிய வைக்க வேணாம். அதான் நீங்கள் ஏதோ அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் நீ சொல்லதான் நான் கேட்கணும்னு சொல்கிறல. உனக்குள்ள எப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சோ அப்போவே துறை செத்துட்டான்னு நினச்சிருக்கணும். நீ எல்லாமே போய் வாயை திறந்தாலே போய், என்னால் உன்னை திட்டக்கூட முடியல. விஜினா எனக்குள்ள நான் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். நானும் உன்னை எவ்வளவோ நம்பினேன், ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் நீ உடச்சிட்ட. இதுக்கு மேலே அவங்ககிட்ட எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை. இனி நான் உன்னை நம்புகிற மாதிரி இல்லை. என்னை ஆள விடு முதல்ல போ. எங்கடி போற? அத்தன் கிட்ட போக வேணும்னு சொல்லுங்க பாட்டி. அவன் தான் இப்ப கோவமா போயிருக்கான்னு தெரியுதுல்ல. இப்ப போய் பேசினா அது தேவையில்லாத பிரச்சனையாயிடும். அவன் கோவம் கொஞ்சம் தனியட்டும். அவன் மட்டும் தூங்கி எந்திரிச்சானா எல்லாத்தையும் மறந்துடுவான். துறையிட்ட காலையில பேசிக்கலாம். வா வந்து படுவா. பாட்டி அத்த போறாரு பாட்டி. அதான் நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வந்து படு. இன்னும் ஏண்டி எழுதிட்டு இருக்க? எதையும் மனசுல வைக்காம நிம்மதியா கண்ண மூடி தூங்கு. என்னால முடியல பாட்டி. அவரு அவரு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படி பாட்டி நிம்மதியா இருக்க முடியும்? அவரு சொன்ன வார்த்தை தான் பாட்டி வந்து வந்து போகுது. அவன் போக மாட்டாண்டி. நானும் அவனை போக விட மாட்டேன். நீ வந்து தூங்குவா. எல்லாத்துக்குமே காரணம் அவதான். அவள் அவ்வளோ பண்ணி நான் அவள் கூட இருந்தேன் பாரு. அதான் நான் பண்ண தப்பு. இதுக்கு மேலே அவள் கூட இருந்தோம் நமக்கு மரியாதையே கிடையாது. இந்த சாமனை மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்படியாவது போட்டோம். எனக்கு என்ன போதும், பட்டதெல்லாம் போதும். ஏ பாட்டி நான் கிளம்புறேன். எங்கடா கிளம்பி போற? அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட முடியாது. நான் தான் சொன்னேன்ல காலையில கிளம்புறேன்னு. வார. ஏய் நில்லுடா, சொல்றல்ல. எங்கடா போற? நீ எங்கடா போய் சொல்லிறேன். பேசாம இரு. நில்லுடா. நான் ஏய் ஏய் ஒழுங்கா பேக் கொடு. விடுங்க. ஏய் ஒழுங்கா பேக் கொடுத்துற இல்ல கெட்ட கோவம் வந்துரும். இங்க வர. தேவையில்லாம பிரச்சனை வந்துடும், ஒழுங்கா பேக் கொடு. குடிங்க. என்ன தேவையில்லாம பிரச்சனை வந்துடும்? ஆகட்டும், என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏய் நீ என்கிட்ட பேசாத. உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீ முதல்ல பேக் கொடு என்கிட்ட. அதான் நீங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன நீங்க புரிஞ்சுக்க போறதே இல்ல. போதும், உன்னை புரிஞ்சுக்கிட்ட நான் அனுபவிச்சதெல்லாம் போதும். உன்னை நம்பி நான் நடுத்தருக்கு வந்ததெல்லாம் போதும். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடங்கிட்டு. அதான் நான் சொல்றதை கேளுங்க. ஏய் நான் ஏதாவது தப்பா பேசிருப்பேன். உன் மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கெடுத்துக்கிறாது. நீ ஒழுங்கா போயிடங்கிட்டு. சரிங்க தான், நான் தப்பானவளவே இருந்துட்டு போறேன். உங்களை கடை வைக்க விடாம கெடுத்து நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் என்னை பத்தின உண்மை தெரியும். அப்போ உங்களுக்கு என்னை பத்தி புரியும்.
பண்ணவன் நான் தான் சொல்றீங்கல்ல, தப்பு பண்ணவன் நான் தான், தண்டனையே நானே அனுபவிச்சுக்கிறேன். நீங்க வீட்டை விட்டு போகணும், நான் போறேன் இந்த வீட்டை விட்டு. ஏய், என்னடி ஆச்சு உங்களுக்கு, இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி, அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை, என்ன ஜென்ம விரோதியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தொல்லையா நான் இருக்க விரும்பல, நான் போறேன். அவரவது நிம்மதியா இருக்கட்டுமே. நீ எங்கடி போவ? அதுவும் பொட்ட புள்ள. எங்கேயாவது போற பாட்டி, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு என்னை பத்தி நல்லாவே புரியும். அப்ப நான் வரேன் பாட்டி. அதுக்கு வீட்டை விட்டு போறது நல்லாவா இருக்கும் சொன்னா கேளுடி. வேற என்ன பாட்டி பண்ண சொல்றீங்க, எனக்கு வேற வழியே தெரியல. என்னால அவரு எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம். அந்த பழிப்பாவத்துக்கு எல்லாம் நான் ஆளாக விரும்பல. பாட்டி, நீ ஒண்ணு பயப்படாத பாட்டி, அத்தா என்ன புரிஞ்சுக்கிறனா ரொம்ப தூரத்துலலாம் இல்ல. ஏய் விஜி, சொன்னா கேளுடி. இல்ல பாட்டி, நான் போறதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன தடுக்காத பாட்டி, நான் என் துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் பாட்டி. வேணாண்டி. ஏப்பா, நீ சொன்னதாப்பா கேப்பா. சொல்லுடா, போவேணான்னு சொல்லுடா. போய் தொலைட்டோம் விஜி. சொன்னா கேளு விஜி, போகாத விஜி. இல்ல பாட்டி, என்ன தடுக்காதீங்க, நான் போறேன். டேய், நீ சொல்லுடா, அவ துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காதா? நீ சொன்னதாண்டா கேப்பா. சொல்லுடா, போக வேணான்னு சொல்லுடா. பாவண்டாவ. ஐயோ, ஐயா விஜி, விஜி போகாதடி, நான் சொல்றதே கேளு பாட்டி. நான் போனதா அத்தா நல்லா இருப்பாரு, அவர் வாழ்க்கைக்காக நானே போறேன் பாட்டி. டேய், நீ கொஞ்சம் சொல்லுடா, அவ துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கா பாருடா, சொல்லுடா. கவலையப்படாதீங்க, விட்டு போகதான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. சொல்லிக்கிட்டே நிக்கிற விஜி, அவங்க கூட இல்லையனா என்ன, என் கூட வந்தீரடி. போகாத விஜி. இல்ல பாட்டி, நான் இங்க இருந்து போறதுனால அவருக்கு பிரச்சனை முடிஞ்சிரும். நான் போற பாட்டி. விஜி, விஜி நில்லுடி, விஜி நில்லுடி, சொன்னா கேளுடி, போகாதடி விஜி. இல்ல பாட்டி, அது சரியா வராது. கொஞ்ச நாளைக்கு நான் அவர் விட்டு பிரிஞ்சிருக்கிறதா பாட்டி நல்லது. என்ன தடுக்காதீங்க பாட்டி. விஜி வா, நான் நினைச்சது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சு. டோரா விஜியை அடிச்சு துரத்தி விட்டுட்டான் போல. இத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ இங்க வந்திருக்கான். வணக்கம் சார். வாங்க சார்.
வணக்கம். உள்ள வாங்க சார். சாரி, டைம் இல்லை. நான் ஃபேமிலியோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போகணும்னு தோணித்து அதான் வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஒரு உண்மையை சொல்லணும்னா, நேற்று ராத்திரி பூரா நான் சரியா தூங்கவே இல்லை. என் நினைப்பு பூரா உங்க ரெண்டு பேர் பேர்ல தான் இருந்தது. உண்மையை சொல்ல போனா, உங்க ரெண்டு பேருக்கும் தான் நேத்திக்கே அந்த பரிசை நான் கொடுத்துருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு தகுதியானவங்களா இருந்தீங்க, உண்மையானவங்களா இருந்தீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நேத்திக்கு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். டு பி ஃப்ராங்க், நேத்து ராத்திரி பூரா நானும் என் மனைவியும் உங்க ரெண்டு பேரை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிற நீங்க எப்படி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு தான் எங்க ரெண்டு பேருக்குமே புரியல. அதனால உண்மையை சொல்லணும்னா, நீங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் ஜோடி. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நாங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட சொல்றோம்னா, உங்களை மாதிரி ஜோடியா வந்து யாராலையும் நடிக்க முடியாது. நீங்க அங்க வந்து நடிக்கல, அதுதான் உண்மை. அது எங்களால சொல்ல முடியும். இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிற உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பிரிய முடியா நேரும் அப்படிங்கறத எங்களால நம்பவே முடியல. உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிலாம் கேட்டு உங்களை தொந்தரவு பண்றதுக்கு நாங்க விரும்பல. எங்க ரெண்டு பேருக்கும் உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க நிச்சயமா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. இந்த டைவர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்க பிரியவே மாட்டீங்க. சரியா சொன்னீங்க ஐயா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நானும் என் மனைவியும் எங்க மனசு எப்படி சொல்லுதோ அப்படித்தான் ஒரு முடிவு எடுப்போம். ஏன், என்னுடைய பிசினஸ் வெற்றி எல்லாத்துக்கும் காரணமே அதுதான். எங்க உள்ளுணர்வு தப்பு பண்ணாதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே உண்டு. அதனால்தான் நாங்க இப்படி ஒரு முடிவை இப்ப எடுத்திருக்கோம். ஏங்க, அவங்க கிட்ட கொடுங்க. டே குமார், நேத்திக்கு போட்டியில வேணா வேறொரு ஜோடியை பெஸ்ட்னு தேர்ந்தெடுத்து நாங்கள் பரிசை கொடுத்துருக்கலாம். ஆனால் எங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பெஸ்ட் ஜோடி, நீங்கள் தான் வின்னர்ஸ். வாங்கப்பா.
இல்லை சார், பணம் எங்களுக்கு வேண்டாம் சார். நான் இதோ இந்த பணத்தை கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த போட்டியில் ஜெயித்தது உண்மையிலேயே நீங்கள் தான். இந்த பணம் உங்களுக்கு தான் சேரணும். ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. இல்லை சார்,